பல செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றேன் ஆயிரக்கணக்கான செய்தியாளரை சந்தித்திருக்கின்றேன் பல செய்தியாளர்களை ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் அல்ல மணிக்கணக்காக சந்தித்திருக்கின்றேன் ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்கின்றேன் நேர்மையின் வடிவம் ரங்கராஜ் பாண்டே உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இல்லாம நேர்மையே வடிவான சாணக்கியா டிவியில இருந்து தெரிஞ்சுக்கலாம் மாரிதாஸ் மாதிரி ரங்கராஜ் பாண்டே மாதிரி நேர்மையானவர்கள் கொடுக்கறாங்க இந்த லார்ஜ் கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி சேனல்ஸ் ஆரம்பிச்சு ரிலே பண்ற டி டிஎச் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருந்து நமக்கு தேவையான இன்ஃபுளு மக்கள் மேல திணிக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் சொல்லி அவனை இருபத்தி நாலு மணி நேரமும் பொழுதுபோக்குன்ற பேரால வாழ்க்கை போக்கை செய்ய வச்சு அழிச்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ரங்கராஜ் பாண்டே மாரிதாஸ் எல்லாம் வந்துட்டாங்க யார் உங்கள் மீது மிகுந்த தாக்கத்தை செலுத்துகிறார்கள் காலத்துக்கு காலத்துக்கெல்லாம் கெட் சொல்லுங்க சிந்திக்க துவங்குங்கள் வாழ்க்கையின் நோக்கையும் போக்கையும் எப்படி எல்லா துறையிலையும் டெமோக்கிரசி வந்தது அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் துறையிலையும் சோசியல் மீடியா யாரு வேணா ஒரு செல்போன் மூலமா தங்களுடைய கருத்தை சொல்ல முடியும் கேட்டுக்கொள்ள முடியும் செல்போன் போதுங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு டிவியை தொலைச்சிருங்க வாழ்க்கையில பெரிய நிம்மதியோட இருக்கலாம் செல்போன்ல நியூஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் பார்ப்பீங்க உங்க மேல இன்ஃபுளு திணிக்க முடியாது ஹிந்துக்கள் எல்லோரும் தயவு செய்து டிவி பாக்கிறத நிறுத்திருங்க செல்போனோட போதும் சோசியல் மீடியா போதும் அப்போ நீங்க என்ன பண்ணலாம் இல்லாத இன்ஃபர்மேஷனை மட்டும் வாங்கிக்கலாம் நேர்மையோடு வாழலாம் யாரும் உங்களை வஞ்சிக்க முடியாது மூலமா உங்களை எக்ஸ்பிளாய்ட் பண்ண முடியாது பாடியை பண்ற பாடியை டீடாக்ஸ் பண்றது மனசை டீடாக்ஸ் பண்றது எளிமையான இனிமையான சைவ உணவு பாடியை டீடாக்ஸ் பண்ணும் டிவிய தொலைக்கிறது டிவி சீரியல்களை தொலைக்கிறது மனசை டீடாக்ஸ் பண்ணும் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் வாங்க கற்றுக்கோங்க மனசை டீடாக்ஸ் பண்ணுங்க டிவி பொட்டியை தூக்கி உடைக்கிறது மூலமா அடுப்பை உடைத்தால் உடம்பு டீடாக்ஸ் ஆகும் டிவியை உடைச்சா மனசு டீடாக்ஸ் ஆகும் அடுப்புக்கும் டிவிக்கும் விடை கொடுத்து விடுங்கள் விடை கொடுக்க முடியாதவர்கள் குறைந்தபட்சம் அதை உபயோகப்படுத்துகின்ற நேரத்தையாவது குறைத்துக் கொள்ளுங்கள்